இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அங்கு இண்டி கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி, அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் போட்டியிடுகின்றனர். இவர்கள் தவிர ஓ பன்னீர்செல்வம் பெயரில் சுயேட்சை வேட்பாளர்களாக 6 பேர் போட்டியிடுவதால் வெற்றி கடும் சவாலாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடந்த பாஜக கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க ஓ பன்னீர்செல்வம் வந்தார். அறந்தாங்கி பகுதியில் பெண்கள் சிலர் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது தனது சட்டை பையில் இருந்து 500 ரூபாய் நோட்டுக்கட்டை எடுத்து அதில் சில நோட்டுகளை அருகில் நின்ற பெண்ணிடம் கொடுத்தார். பணம் கொடுத்ததோடு சண்டை போட்டுக் கொள்ளாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றும் கூறினார். அவர் தேர்தல் விதிகளை மீறி ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் வழங்கியதாக சர்ச்சை கிளம்பியுள்ளது. பணம் கொடுக்கும் வீடியோ சோசியல் மீடியாவில் பரவி வரும் நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக ஆய்வு செய்ய ராமநாதபுரம் தேர்தல் அலுவலரான கலெக்டர் விஷ்ணுச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே கோவையில் அண்ணாமலை பணம் கொடுத்தார் என்ற வீடியோ சர்ச்சையானது. பின் அந்த வீடியோ 2023 எடுத்தது என்பது உறுதியானது.